தாய் வீடு ஜூலை 2021. 18 நூற்றாண்டில் வட இலங்கையின் வேளாளர்கள் மேலாதிக்க சாதி குடும்பத்தின் சமூக வரலாறு. ஆங்கில மூலம் பேராசிரியர் சீன அரசரத்தினம், தமிழில் கண ஷண்முகலிங்கம். மேலாதிக்க சாதியினம் கருத்தை விளக்கும் மானிடவியல் ஆய்வுகள் பல உள்ளன. கிராமம், மாவட்டம், பிராந்தியம் என்ற மூன்று நிலைகளில் ஒரு சாதியின் மேலாதிக்கம் இருக்க முடியும். இந்த மேலாதிக்கத்தின் பண்புக்கூறுகள் சில உள்ளன என்றும் மானிடவியலாளர்கள் கூறுவர். ஒரு குறிப்பிட்ட சாதி சனத்தொகையில் பெரும்பான்மையாக இருக்கும்போது அச்சாதிக்கு பிற சாதிகளை விட பல சாதகமான நிலைமைகள் தோன்றும். சனத்தொகையில் பெரும்பான்மையாக இருத்தல் மூலம் மேலாதிக்கத்தை பெறுதல் நவீனத்திற்கு முந்தைய சமூகங்களில் ப்ரீ மாடர்ன் சொசைட்டிஸ் இருந்துள்ளது. சர்வசன வாக்குரிமையும் தேர்தல் அரசியலும் நிலவும் இன்றைய காலத்திற்கும் இவ்வகை மேலாதிக்கம் பொதுவானது. மேலாதிக்கம் பெறுவதற்கு யாவற்றிலும் அடிப்படையான விடயம் பொருளாதார அதிகாரத்தை பெறும் வழிகள் பலவற்றையும் குறிப்பிட்ட சாதி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகும். விவசாய சமூகங்களில் நிலவுடைமையும் விவசாய வளங்களை கையகப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் முக்கியமானதாகும். பொருளாதார கட்டுப்பாட்டின் ஏனைய கூறுகள் பல உள்ளன. விவசாய சமூகங்களில் மிக அறந்தலாக உள்ள மட்டுப்படுத்தப்பட்ட நிதி வளத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக முக்கியமானது. அத்தோடு வர்த்தகம், பொருட்களின் பரிவர்த்தனை, சேவை தொழில்கள் ஆகியவற்றினை கட்டுப்படுத்தலும் அவற்றில் ஆதிக்கம் செலுத்துதலும் முக்கியமானவை. உழைப்பையும் உழைப்புக்கு கொடுக்கும் ஊதியத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் வேண்டும். மேற்சொன்ன காரணிகளை ஒரு சாதி தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் நிர்வாக பதவிகள், உத்தியோக பதவிகள் என்பவற்றை தனது உடைமையாக்கிவிடும். இந்நிர்வாக அதிகாரம் கிராமம், மாவட்டம், பிராந்தியம் என்ற மூன்று நிலைகளில் எவ்வாறு உடைமை கொள்ளப்படுகிறது என்பதனை கவனிக்க வேண்டும். இவ்வதிகாரங்கள் யாவற்றுக்கும் சிகரம் வைப்பது போன்று அமைவது குறித்த மேலாதிக்க சாதிக்கு கிடைக்கும் சடங்கியல் மேலாண்மையும் சமய நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் ஆகும். இவ்வதிகாரம் அதன் சாதிய மேலாண்மைக்கு நியாயத்தையும் வலிதுடைமையையும் வழங்குகின்றது. மேலாதிக்க சாதி ஒன்றின் மேலாதிக்கம், அரச வம்சம் ஒன்றின் சர்வாதிகார ஆட்சி, காலனிய சர்வாதிகார ஆட்சி, நவீன காலத்து வெகுஜன சரணாயகம் என்ற வெவ்வேறு அரசியல் முறைகளின் கீழும் சாத்தியமானது. 20 நூற்றாண்டு வட இலங்கை தமிழ்ச் சமூகம் மேலாதிக்க சாதி சமூகம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அந்நூற்றாண்டின் வேளாளர் சாதி ஜாழ்ப்பாண குடாநாட்டில் மேலாதிக்க சாதியாக உருவாக்கம் பெற்றிருந்தது. சனத்தொகையில் எண்ணிக்கை அடிப்படையில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய 17 வரையான சாதிகள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தன. இவற்றுள் இச்சாதியும் சனத்தொகை என்ற அளவுகோலின்படியான வேளாளர் சாதி மேலாதிக்கத்துடன் போட்டியிடும் நிலைமையில் இருக்கவில்லை. வேளாளர் நிலச்சொத்துக்களின் பெரும்பகுதியை உடைமை கொண்டும் இருந்தனர். ஏனைய பொருளாதார நடவடிக்கைகளிலும் அச்சாதியினரின் ஆதிக்கம் அதிகரித்து இருந்தது. பிரித்தானிய ஆட்சியின் போது அவர்கள் ஆங்கில கல்வியை ஊக்கத்தோடு கற்று எழுதுவிளைஞர் தொழிலிலும் உயர் தொழிலர் பதவிகளிலும் நிர்வாகத்துறை பதவிகளிலும் இடம் பிடித்தனர். சுதந்திரத்தின் பின்னர் தேர்தல் அரசியல் ஊடாக அரசியல் அதிகார பதவிகளையும் பெற்றனர். வேளாளர்கள் 20 நூற்றாண்டில் பெற்றுக்கொண்ட மேலாதிக்கத்தை ஆதாரமாக கொண்டு வட இலங்கையில் தமிழர் குடியேற்றத்தின் ஆரம்ப காலம் தொட்டே வேளாளர் என்ற சாதியினர் மேலாதிக்க சாதியாக இருந்தனர் என்று கொள்வது தவறு. பண்டை நாளில் வேளாளர் பிற சாதிகளை விட முன்னணி வகித்தனர் என்று சொல்லலாம். ஆயினும் முற்கால குடியேற்றம் பற்றிய தகவல்கள், புனைவுகள், நாட்டார் வழக்காற்று மரபுகள் என்னவற்றின் கலவையாக தெளிவற்று உள்ளன. ஜாழ்ப்பாணத்தின் சமூக வரலாற்றினை எடுத்து நோக்கும்போது அதன் பொருளாதாரத்தின் மூன்று துறைகளோடு சம்பந்தப்பட்ட மூன்று சாதிகள் இருந்தன என்பது தெரிகின்றது. விவசாயத்தோடு தொடர்புடைய சாதிகள், கைவினை தொழிலுடன் தொடர்புடைய சாதிகள், கரையோர தொழில்களுடன் தொடர்புடைய சாதனைகள் என்ற மேற்குறித்த மூன்று உற்பத்தி துறைகள் சார்ந்த மூவகை சாதிகளிடையே ஒரு அதிகார சமநிலை இருந்தது. ஆயினும் ஆரம்பம் முதலே வேளாளர் சாதி அதன் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பலப்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பிற சாதிகளை பின்னிலைக்கு தள்ளியது என்பதற்கு ஆதாரம் உள்ளது. வேளாளரின் முயற்சிக்கு அரசியல் மாற்றங்களும் அதன் பயனாக பொருளாதார அதிகாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் துணையாக அமைந்தன எனலாம். ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் தோற்றம் பற்றிய மரபு வழி வரலாற்று நூல்களை வேளாளர் குலத்தினரான கற்றறிந்த புலவர்களை எழுதினார்கள். ஆகையால் அந்நூல்களில் வேளாளர் தலையாரிகளின் நடவடிக்கைகளும் தலைமைத்துவமும் முதன்மைப்படுத்தப்பட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக 16 நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்டதாக கருதப்படும் கைலாய மாலை எனும் நூல் ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் தோற்றம் பற்றிய ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்ட பனுவல் என நம்பப்படுகின்றது. இப்பனுவலில் ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நியமனம் செய்யப்பட்ட வேளாளர்களான நிர்வாக அதிகாரிகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நியமனங்கள் முதலாவது அரசனான சிங்கியாரியன் கிபி 1180 காலத்தில் செய்யப்பட்டன என்றும், இவ்வாறு நியமிக்கப்பட்டவர்களை போர் வீரர்களான தலையாரிகள், நிலமானிய தலையாரிகள் போன்ற தொடர்களால் அண்மை காலத்தில் ஆய்வு நூல் எழுதிய ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தலைவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்தவர்கள், விவசாயிகளான வீரர் குலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது.
இவ்வீரகுலங்கள் மலவர், காங்கேயர் ஆகிய பெயர்களை பெற்றிருந்தனர். இவ்வீரகுலத்து குடும்பங்கள் குடியேறியதால் குடா நாட்டில் விவசாய குடியிருப்புகள் பல இடங்களில் ஏற்பட்டன. இக்குடியிருப்புகள் ஏற்பட்ட காலத்தில் நல்லூரை தலைநகராக கொண்டு உருவாக்கம் பெற்ற ராஜ்யம் மத்தியப்படுத்தப்பட்ட அரசு அதிகாரத்தின் கீழ் சமூக உறவுகள் வளர்ச்சியடைய உதவியது. இவ்வீரகுல குடும்பங்களின் குடியிருப்புகள் ஏற்பட்ட காலத்தில் இக்குடும்பங்கள் தமக்கு சேவைகள் வழங்குவதற்காக குடிமைகள் அல்லது கட்டுப்பட்டவர்கள் ஆகிய சமூக பிரிவினரையும் இங்கு கொண்டு வந்து குடியேற்றினர் என கருதப்படுகிறது. தென்னிந்தியாவின் வேளாளர்கள் பல உப குழுக்களாக பிரிவட்டு இருந்தனர். இவ்வுபிரிவுகள் புவியியல், குடி ஆகிய அடிப்படைகளில் பிரிவட்டிருந்தன. வேளாளர்கள் ஜாழ்ப்பாணத்தில் குடியேறிய போது அவர்களுக்கிடையான இப்பிரிவினைகள் இங்கும் தொடர்ந்தன என கருத முடிகிறது. இன்று வரை தொடரும் இப்பிரிவினைகள் அவதானிக்க முடிவதோடு இங்கு குடியேறியவர்களிடம் பொருளாதார வேறுபாடுகளும் தோன்றி வளர்ந்தன. தலையாரி குடும்பங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு அரசனால் அமைச்சு பதவிகளும் மாவட்டங்களின் வரிவருமான அதிகாரி பதவிகளும் வழங்கப்பட்டன. இவ்வாறான பதவி நியமனங்களை பெற்றோர் பேரளவு நிலங்களையும் மானியமாக பெற்றனர். அத்தோடு வரியை அறவிட்டு அரசுக்கு அனுப்பும் அதிகாரத்தையும் அவர்கள் பெற்றனர். இவ்வதிகாரிகள் அக்காலத்தில் முதலியார்கள் என்று அழைக்கப்பட்டனர். முதலியார் என்ற பெயர் அக்காலத்தில் இவர்களின் சமூக தகுதியை அடையாளப்படுத்தும் சின்னமாக அமைந்தது. இம்முதலியார்களின் கீழ் படித்தர முறையில் அமைந்த பல பதவி நிலையினரும் இருந்தனர். மணியகாரர், தலைவர், விதானை முதலிய பெயர்களால் இவர்கள் அழைக்கப்பட்டனர். இவர்கள் கிராம மட்டத்தில் அதிகாரமுடையவர்களாக விளங்கினர். இவர்களுக்கும் நிலங்கள் மானியமாக வழங்கப்பட்டன. இவ்வாறு நிலங்களை பெற்றோர் பழைய குடியேறிகளின் தலைவர்களாக இருந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாவர். ஒரு கிராமம் முழுவதையுமோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து குடும்பங்களிடையே இருந்த அதிகார கட்டமைப்பை இது பிரதிபலிப்பதாக இருந்தது. இந்த அதிகார கட்டமைப்பின் அடித்தளத்தில் நிலத்தை பயிரிடும் குடியான்கள் இருந்தனர். இவர்கள் சிறு நிலத்துண்டுகளின் உடமையாளர்களான குடியான்கள் ஆவர். இதே காலத்தில் குடா நாட்டின் பிற்பகுதிகளில் விவசாயம் அல்லாத வேறு தொழில்களைச் சார்ந்த குடியிருப்புகளும் இருந்தனர். அக்குடியிருப்புகளின் சாதியினரின் பொருளாதார நிலைக்கு ஏறக்குறைய சமமான நிலையிலேயே வேளாண் குடிகளின் வாழ்நிலையும் இருந்தது. இவ்வாறு வெவ்வேறு தொழில்களை செய்வோரான மக்கள் யாவரையும் ஒருங்கிணைத்த சமூக குழுவாக வேளாண் மேலாதிக்கத்தின் கீழ் கட்டமைக்கும் செயல்முறை ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் காலத்தில் ஏற்பட்டு ஜாழ்ப்பாண அரசின் வீழ்ச்சியின் பின்னரும் தொடர்ந்தது. ஆகையால் இது 400 ஆண்டுகளாக தொடரும் செயல்முறையாகும். ஜாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த பின்னுள்ள 400 ஆண்டு காலத்தில் பல்வேறு காரணிகள் வேளாளர் மேலாதிக்கம் ஓங்குவதற்கு துணை செய்தன. அரசியல் மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டன. பொருளாதார மாற்றங்களும் ஏற்பட்டன. இவை யாவற்றினதும் விளைவாக பல சாதி குழுக்கள் வேளாளர் சாதியுடன் இணைந்து கொண்டன. இவ்வாறான ஒன்றிணைதலில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தின் வளர்ச்சியை இங்கு நோக்குவோம். வேளாளருடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு குடா நாட்டில் அதிகார சமநிலையை பணிய சமூக பிரிவினர் இருந்து வந்தனர். அச்சமூக பிரிவினர் தமக்கென தனித்துவமான மரபுகளை கொண்டிருந்தனர். தமக்குரிய பொருளாதார முயற்சி துறைகளில் அவர்கள் தமது சுயத்துவத்தையும் பேணி வந்தனர். தம் துறைகளில் அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் விளங்கினர். ஆயினும் மரபு வழி வரலாற்று நூல்களில் வேளாளர் அல்லாத இச்சமூக பிரிவினர்களின் வரலாறுகள் குறிப்பிடப்படுவதில்லை. இவ்வரலாற்று நூல்கள் வேளாளர் மரபை போற்றும் நோக்குடன் எழுதப்பட்டமை இதற்கான காரணமாகும். இருந்த போதும் ஜாழ்ப்பாணத்தின் சில சாதிகளின் மரபுகள் இருந்துள்ளன. குறிப்பாக கடலும் கடல் சார்ந்த வாழ்க்கையை உடைய மீன்பிடி தொழில் செய்யும் சாதிகளின் மரபு வழி வரலாற்று கதைகள் உள்ளன. கரையார் சாதியின் குடியேற்றம், முக்குவர் சாதியின் குடியேற்றம் பற்றிய மரபு வழி வரலாறுகள் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். இவ்விரு சாதியினருள் முக்குவர் சாதியின் வரலாறு முக்கியம் பெறுகிறது. முக்குவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வெளியே மட்டக்களப்பிலும் புத்தளத்திலும் குடியேறி பரவி மேலாதிக்க சாதியாக இருந்தனர். இதனால் இவர்களது வரலாற்று மரபுகள் வாய்மொழியாகவும் ஏட்டிலும் எழுத்திலுமாக பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளன. முக்குவர் சாதி அரசியல் அதிகாரமும் சடங்கியல் அதிகாரமும் உடையதாக இருந்தது. கரையார் சாதி இடமும் அரசியல் இராணுவ அதிகாரத்தையும் சத்திரிய அந்தஸ்தையும் கோரும் மரபுகள் பல இருந்துள்ளன. இவற்றுள் பல மரபுகள் தென்னிலங்கையின் சிங்களவர்களாக உள்ள கராவ சாதிக்கும் தமக்கும் பொதுவான மூலம் உள்ளது என இவர்கள் கருதுவர். கரையார் முக்குவர் ஆகிய இரு சாதியினரதும் குடியேற்றம் பற்றிய எழுத்து ஆவணங்கள் சில உள்ளன. இது ஒரு நட்பேறு எனவே கொள்ளலாம். ஒரு 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட காலம் ஜாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1658 முதல் 1795 வரை இத்தகைய எழுத்தாவணங்கள் சிலவற்றை விட்டுச் சென்றுள்ளது. ஜான் சைமன் என்ற டச்சு தேசாதிபதி 1704 ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தார். அப்போது ஜாழ்ப்பாண சமூகத்தின் பிரதிநிதிகள் பலருடனான சந்திப்பு ஒன்று நிகழ்ந்தது. இச்சந்திப்பு வளமைப்படியானது. அப்போது பலரும் தமது மெனக்குறைகளை தெரிவிப்பது உண்டு. ஜான் சைமனுடனான இச்சந்திப்பின் போது வடமராட்சியின் கட்கோவளம், நாகர்கோவில் ஆகிய இரு கரையோர கிராமங்களின் பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். அப்போது அப்பிரதிநிதிகள் தம் மீது ஆள்வரி விதிக்கப்படுவதை ஆட்சேபித்து முறையிட்டனர். தமது கிராமங்களில் தம் மூதாதையர் வந்து குடியேறிய வரலாறு பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
தமது மூதாதையர் தென்னிந்தியாவின் சோழமண்டல கரையில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்து கட்கோலத்திலும் நாகர்கோவிலிலும் குடியேறியதாக அவர்கள் குறிப்பிட்டனர். தமது மூலத்தாயகத்தில் தமக்கு செய்யப்பட்ட பாரபட்சம் புறக்கணிப்பு காரணமாக தமது பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தம் மூதாதையர் இங்கு வந்து குடியேறியதாகவும் கூறினர். இக்குடியேற்றம் சிவராஜசேகரன் என்ற மன்னனின் காலத்தில் நிகழ்ந்தது. அம்மன்னன் அக்குடியேறிகளை துறைமுக பகுதிகளில் குடியேற அனுமதித்தான். இம்மக்களின் தலைவனான பர்ணா குலாதித்தன் பின்னர் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்து தன் மக்களை திரும்பிச் செல்வதற்கு அனுமதிக்கும்படி மன்னனை கேட்டான். அதற்கு மன்னன் மறுப்பு தெரிவித்த போது கடற்கரை பகுதியில் அம்மக்களுக்கு நிலத்தை கொடையாக வழங்கும்படி கேட்டான். அவ்வாறு நிலம் கொடையாக வழங்கப்பட்டதன் பயனாக கட்கோவளம், நாகர்கோயில் என்ற இரு கிராமங்கள் உருவாகின. அக்கிராமத்தவர்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டனர். அச்சமூக பிரிவினர் ஆண்டுதோறும் 300 சக்கரம் வரியாக செலுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. சக்கரம் என்பது ஜாழ்ப்பாண அரசர்களாலத்து நாணயமாகும். இவ்விரு கிராமங்கள் பற்றிய உடன்படிக்கை பின்னர் வந்த அரசர்களாலும் உறுதி செய்யப்பட்டது. ஜாழ்ப்பாண ராஜ்ய காலத்திற்கு பின்னர் போர்த்துகீசரும் இந்த உடன்படிக்கையை உறுதி செய்து கொண்டனர். ஜாழ்ப்பாண அரசர்கள் பலர் சிவராஜசேகரன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டதால் ஜோன் சைமனுக்கு விவரித்து கூறப்பட்ட இவ்வரலாற்றில் குறிப்பிடப்படும் சிவராஜசேகரன் என்ற மன்னன் ஜார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. கட்கோவளம், நாகர்கோவில் ஆகிய இடங்களில் நடைபெற்ற குடியேற்றங்கள் பற்றிய தகவல்கள் ஓர் உண்மையை தெளிவுபடுத்துகின்றன. ஜாழ்ப்பாண அரசர் காலத்தில் பல்வேறு காரணங்களால் தென்னிந்தியாவில் இருந்து பல சமூக பிரிவினர் இடம்பெயர்ந்து வந்து வட இலங்கையில் குடியேறினர். அவ்வாறு குடியேறியவர்கள் தம் குழுவின் அதிகார கட்டமைப்பை இலங்கையில் குடியேறிய இடத்திலும் பின்பற்றினர். இந்த அதிகார கட்டமைப்பு அதிக அளவு தலையீடு இல்லாது தொடர்வதற்கும் ஜாழ்ப்பாணத்து அரசர்கள் இடமளித்தனர். கட்கோவளம், நாகர்கோவில் ஆகிய இரு கிராமங்களிலும் குடியேறியோர் மீதான வரி வித்தியாசமானது. அரசனின் சார்பில் வரி அறவிடுவோர் இச்சமூக குழுவின் மீது தலையீட்டை செய்வது குறைவாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுரையின் இந்த பகுதி சி அரசரத்னம் எழுதிய சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் டொமினியன் காஸ்ட் சொசைட்டி த வெள்ளார் ஆஃப் நார்த் சிலான் ஸ்ரீலங்கா இந்த 18th செஞ்சுரி என்ற கட்டுரையின் தமிழாக்கத்தின் முதல் பகுதியாகும். இந்த கட்டுரையின் மிகுதி அடுத்த தாய்வீட்டில் தொடரும்.